ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஓமை தகவல். இங்கே பார்த்தாலே தெரியும், இங்கே யூஎஸில் வந்து இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து வெக்கேஷன் மூட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு வெக்கேஷன் ட்ரிப்புக்கு தான் இப்போ நம்ம கிளம்பிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே பேக் ஆகிடுச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக ஒரு மூவி எடுத்தாங்கன்னா இப்போலாம் என்ன சொல்கிறோம், ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஹாலிவுட் ஸ்பாட்டுக்கு தாங்க போக போகிறோம். லாஸ் ஏஞ்சலிஸ் சிட்டி, அதாவது ஹாலிவுட்க்கு பேர் போன ஒரு சிட்டி, அங்கே தான் போக போகிறோம். இப்போ டைம் ஆச்சு, கிளம்பிட்டு பேசலாம். வீட்டிலேருந்து நல்லா ஃபேமிலியோட செம்ம ஜாலியாக நம்மளோட வெக்கேஷனுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வெக்கேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் வெக்கேஷனாக இருக்க போகுது. இப்போ நம்ம வாஷிங்டன் ஸ்டேட்டில் இருக்க சியாட்டல் சிட்டியில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா, கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் இருக்க லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டி, அங்கே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃப்ளைட் ட்ராவல் தான் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட என்ன, இது ஒரு 2000 மைல் டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த ரெண்டு சிட்டிஸ்க்கும். ஸோ இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம்னா, இது வந்து ஒரு ஜென்ரல் பார்க்கிங் லாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்தது வந்து நம்மளோட ஓன் வெஹிக்கிளில். ஸோ அந்த வண்டியை வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஊருக்கு வேணாலும் ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். இது வந்து ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன் தான், ஒன்றும் பயம் இல்லை. இங்கே வண்டி நிற்கிறதுக்கு ஒரு நாளைக்கு பர் டே சார்ஜ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 7 டேஸ் மாதிரி வந்து ஆல்ரெடி ஆன்லைன்லேயே பே பண்ணியாச்சு. இந்த பார்க்கிங் லாட்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஷட்டில் சர்வீஸ் இருக்கும். ஸோ அது எப்படின்னா, ரவுண்ட் த கிளாக் 24/7 வந்து ஓடிட்டே இருக்கும். அதனால் இங்கே வந்து பார்க் பண்ணிட்டு போகிறனால நமக்கு எந்த விதமான டைம் லாஸ்லாம் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளார போயிட்டு போர்டிங் பாசஸ் தான் கலெக்ட் பண்ணும். ஸோ நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போகிற ஏர்லைன்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அலாஸ்கான் ஏர்லைன்ஸ். இது வந்து அலாஸ்கன் ஏர்லைன்ஸோட கியோஸ்க் தான். இது எல்லாமே நம்ம செல்ஃப் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயினாக இங்கே வந்து எப்படின்னா, நம்மளோட போர்டிங் பாஸ், 3 பேருக்கான போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம ஒரு செக்இன் பேகேஜும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கு வந்து பர் பேகேஜ் வந்து $30 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் வந்து பே பண்ணி அதுக்கான டேகும் வந்து நம்ம இங்கேயே கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த பெரிய பேக்கை உள்ளே தள்ளிடணும், அப்போ தான் வந்து நம்மளால் ஃப்ரீயாக போக முடியும். ஸோ அதுக்கு தேவையான டேகும் நம்ம எடுத்தாச்சு. கரெக்டாக 50 LBs தான் அலோவ் பண்ணுவாங்க. இது டொமஸ்டிக்னால தான் இப்படி எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதே இன்டர்நேஷ்னல்னால் வந்து 2 பேகேஜஸ் நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. நம்ம போன தடவை வந்து நார்த் கரோலினா போனோம்ல. ஸோ ரேலே போகும்போது டெல்டா ஏர்லைன்ஸில் போனோம். இப்போ வந்து அலாஸ்கன் ஏர்லைன்ஸ். பட் டெல்டாவும் சரி அலாஸ்காவும் சரி, இங்கே யூஎஸ்குள்ளார வந்து டொமஸ்டிக் ட்ராவலுக்கு ரொம்ப ப்ரிஃபர்ட் ஏர்லைன்ஸ் தான். மெயினான பெரிய பேகேஜ் வந்து உள்ள செக்இன் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் வந்து நம்ம கிட்ட ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம். செக்யூரிட்டி செக் தாங்க பின்னாடி, அதுக்கு தான் அந்த லைன் நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, எக்கச்சக்கமான கூட்டம் அந்த சம்மர் வெக்கேஷனோட ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ அது அதோட கூட்டம் இங்கே தெரியுது. ஒரு வழியாக நம்மளோட செக்யூரிட்டி கிளியரன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ எப்பயும் போல் இன்றைக்கி வந்து வச்சு செஞ்சாங்க எல்லாத்தையும், எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து செக் பண்ணிட்டு தான் இந்த சைடு விட்டுருக்காங்க. நான் லாஸ்ட் ஃப்ளைட் ட்ராவல்லையே சொல்லியிருப்பேன், அதாவது வந்து எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஒரு சின்ன வயர் கூட விடாமல் எல்லாமே எடுத்து நம்ம தனியாக ஒரு பின்னில் வச்சு செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. அதே மாதிரி லிக்விட்ஸும் வந்து வந்து சுத்தமாக அலௌட் கிடையாது. சானிடைசர் அதாவது மினிமம் 100 ml குள்ளார் இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு வரலாம். நம்மளோட ஃப்ளைட் வந்து அலாஸ்கன் ஏர்லைன்ஸ் லாஸ் ஏஞ்சலிஸ் C18. ஆமாம், ஆன் டைம். ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி துணிக்கடை இருக்குது. ஏதாவது எடுக்க மறந்துட்டோன்னா இங்கேயே வாங்கிக்கலாம். இங்கே நமக்கு ஆக்சுவலி கேட் வந்து பயங்கர தூரம், அப்போலேருந்து நடக்கிறோம், 15 நிமிஷமாக நடந்துகிட்டே இருக்கோம், இன்னும் கேட் வரல. பாருங்கள், ஏர்போர்ட்டில் வந்து உள்ள எல்லா பிராண்டட் ஷாப்ஸுமே உங்களால் பார்க்க முடியும்.
மேக் இருக்குது, இந்தாண்ட கோச்சு. மெயினாக என்னென்னா இங்கே சியாட்டலில் வந்து சாக்லேட்ஸ்லாம் ரொம்பவே ஃபேமஸ், அதுக்கப்புறம் காஃபி வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் சியாட்டலோட பெருமைகளை சொல்கிற மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இங்கே நிறையா கிடைக்கும். நமக்கு ஆக்சுவலி தேவையில்லை, நம்ம உள்ளூரில் போனாலே வாங்கிக்கலாம். பட் டூரிசம் மாதிரி வரவங்க வந்து இங்கே கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க. அலாஸ்கா அப்படின்னா யூஎஸில் ஒரு ஸ்டேட்டோட நேம் தானே அலாஸ்கா. ஸோ இந்த ஏர்லைன்ஸ் பேர் அலாஸ்கன் ஏர்லைன்ஸ். பட் ஆனால் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இங்கே சியாட்டலில் தான் இருக்குது. செம்ம க்ரௌடுங்க, ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே வந்து கூட்டம் ஜாஸ்தி தான். ஏன்னா நான் சொன்னேன்ல சம்மர் வெக்கேஷன், ஸோ அந்த கூட்டம் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே தெரியுது. ஸோ ஃபைனலி எல்லாமே நம்ம முடிச்சுட்டு போர்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே எப்படி இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்கா? ஆதிக்கும் எனக்கு செம்ம எக்ஸைட்டட். ஆக்சுவலி வந்து லாஸ் ஏஞ்சலஸ் வந்து இதே மாதிரி பேண்டமிக் முன்னாடி நாங்கள் ஒரு தடவை போய் எல்லாம் விசிட் பண்ணியிருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த 2 வருஷம் வந்து எந்த வித என்டர்டைன்மெண்ட்டும் இல்லையா. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு உண்மையிலே சொல்ல செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. பாருங்கள், நம்ம ட்ராவல் பண்ணுற ஏர்லைன்ஸ் இதுதான் அலாஸ்கன் ஏர்லைன்ஸ். இந்த சைடு ஃபுல்லாகவுமே வந்து அலாஸ்கன் ஃப்ளைட்ஸ் தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இல்லை மேட்ரு என்ன அப்படின்னா, ஒரு 3 மாதமாகவே வந்து இந்த அலாஸ்கன் ஏர்லைன்ஸில் வந்து பைலட் ஸ்ட்ரைக்லாம் வந்து நிறையா போயிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து முக்கியமாக கேன்சல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவும் வந்து லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது கூட வந்து நாங்கள் செக் பண்ணோம், இன்றைக்கி ஃப்ளைட்லாம் எதுவும் கேன்சல் இல்லை அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே வந்து இதுவரைக்கும் நல்லா ஆன் ஸ்கெடியூலில் போயிட்டுருக்கு. போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே ஒரு சந்தை கடை மாதிரி இருக்குது இன்றைக்கி, அவ்வளோ கூட்டம். இந்த பேசஞ்சர் பிரிட்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இன்னொரு ஊருக்கு போகிற மாதிரி அவ்வளோ லென்த்தியாக இருக்குது. அப்படிங்கப்பா அவ்வளோதாங்க, எல்லா ப்ரொசீஜர்ஸும் முடிச்சு இப்போ வந்து ஃப்ளைட் போர்ட் பண்ணியாச்சு. இன்னொரு 5 மினிட்ஸில் நம்மளோட ஃப்ளைட் எடுத்துருவாங்க. இப்போ நம்ம சியாட்டலில் இருக்கோம் இல்லையா. ஸோ லாஸ் ஏஞ்சலஸ் வந்து கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் இருக்குது, அதாவது நம்ம வாஷிங்டன் ஸ்டேட்லேருந்து கலிஃபோர்னியா ஸ்டேட் போகிறோம். சியாட்டல்லேருந்து லாஸ் ஏஞ்சலஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 மைல் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ நேரம் ஃப்ளைட் ட்ராவல் அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரத்துக்கிட்ட இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ் தான். ஸோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது வியூ. அதுவும் இந்த மவுண்டன் பாருங்கள், இது பேர் மவுண்ட் ரெய்னியர். நம்ம சியாட்டல்லேருந்து நம்ம இந்த மவுண்ட் ரெய்னியருக்கு தனியாக போய் வீடியோவே போட்டிருக்கோம். இது ஒரு ஆக்டிவ் வால்கேனோ, இது நான் நிறையா வீடியோஸில் சொல்லிகிட்டே இருப்பேன். இதோட உச்சி வந்து இங்கேருந்து எவ்வளோ அழகாக தெரியுது, ஃப்ளைட்லேருந்து வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது. இது எப்போ வேணாலும் வெடிக்கிற ஒரு ஆக்டிவ் வால்கேனோ தான். ஸோ அது உச்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த உள்ளுக்குள்ளே ஒரு லைட்டாக குழியாக இருக்குது பாருங்கள். பட் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்னோ கவர்டாக இருக்குது. இதோட உச்சிக்கு வந்து நம்ம ஹைக்கிங் போனோன்னா கிட்டத்தட்ட வந்து 2-3 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃப்ளைட்லேருந்து நமக்கு வியூ வந்து சூப்பராக தெரியுது. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸ் வந்துருச்சு. இது வந்து இப்போ நம்ம டொமஸ்டிக் ட்ராவல் தானே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வெறும் ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் நடுவில் வந்து ஃபுட்டோ மீலோ அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சானிடைசிங் ஹேண்ட் வைப்ஸ் தான். ஸோ சிங்கிள் சிங்கிள் சாஷேட்டாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு வைப்போட உங்களுக்கு அந்த ஹேண்ட் சானிடைசரோடையே இருக்கும். இது மெயினாக வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா பையிலையுமே அங்கங்கே ஜிப்பில் வந்து போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா குழந்தைங்க இருக்கும்போது எங்கே கை வச்சாலும் வந்து ஈஸியாக உடைச்சிட்டு சாப்பிட்றதுக்கெலாம் வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸ்நாக்ஸ் எப்பயும் போல் ஸ்டாண்டர்டாக கொடுக்குற அதே விஷயந்தான். ஸோ அந்த பிரிசில்ஸ் மாதிரி ஒரு வெரைட்டி தான் இதுவும், அந்த ட்விஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ மேலே வந்து உங்களுக்கு அந்த உப்புக்கல் இருக்கும், இது ட்ராவலுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டி என்ட்ரு ஆகுறவங்க, ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டும் லேண்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள் பூமி வந்து எவ்வளோ வறண்டு போயிருக்கு, இதே சியாட்டலாக இருந்தால் அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும். எல்ஏ சிட்டி வியூ பாருங்கள். மெயினாக என்னென்னா ரோடு வீடு எல்லாமே வந்து அப்படியே பக்காவாக நேர் கோட்டில் இருக்குது, ஏதோ பேப்பரில் வந்து ட்ராயிங்கில் வரைஞ்ச மாதிரி இருக்குது.
Welcome to Los Angeles. The local time is 12:48. ஃப்ளைட் வந்து இறங்கினோன்னே பாருங்கள், இன்னும் பேசஞ்சர்ஸ் கூட நம்ம இன்னும் இறங்கலை, பட் கீழேயே வந்து நமக்கு இங்கேருந்து வியூ தெரியுது. நம்மளோட லக்கேஜஸ்லாம் வந்து அன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலி நம்ம இப்போ வந்து எங்கே நின்றுட்டுருக்கோம்னா, கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் வந்து இறங்கியாச்சு. ஸோ லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டியில் தான் இருக்கோம். செம்ம சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்குது. அடுத்த 1 வீக் வந்து நம்மளோட வெக்கேஷன் ட்ரிப் இந்த லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டியில் தான். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? டிஸ்னிலேண்ட், யூனிவர்சல் ஸ்டுடியோஸ், ஹாலிவுட் லேன், எல்லாமே வந்து நம்ம போய் விசிட் பண்ண போகிறோம். லாஸ் ஏஞ்சலஸ் பற்றி மெயினாக சொல்லணும்னா, இது வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஹார்ட் ஆஃப் அமெரிக்கன் சினிமா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கம்ப்ளீட் ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஈவன் இங்கே ஏர்போர்ட்டே வந்து பாருங்களேன், ஸோ செம்ம ரிச்சாக இருக்கும். அதாவது கடைகளாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ஸை பார்த்தாலுமே ஒரு லெவல் ஆஃப் கிளாஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதாவது சொல்லப்போனால் செம்ம பாஷாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம போய் பேகேஜ் கிளைம் ஏரியாவில் பேகேஜ்லாம் கலெக்ட் பண்ணோம். நம்ம ஒரு செக்இன் பேகேஜ் போட்டோம் இல்லையா, ஸோ அதை கலெக்ட் பண்ணோம். இந்த கலிஃபோர்னியா ஸ்டேட் பற்றி சொல்லணும்னா, நான் கிட்டத்தட்ட வந்து இப்போ 3வது தடவை விசிட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ் ஏஞ்சலஸ்க்கு வந்து 2nd time. ஸோ இப்போ வந்து அதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் வளர்ந்துட்டான். லாஸ்ட் டைம் வந்தபோது அது கொஞ்சம் சின்ன பையன்தான், பட் இப்போ வந்து அவன் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கான். லாஸ் ஏஞ்சலஸ் ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்து இப்போ வந்து சிட்டியில் தான் நின்றுட்டுருக்கோம். எதுக்கு நின்றுட்டுருக்கோன்னா, நம்ம ஷட்டில் பஸ் பிடிக்கணும். அடுத்த 1 வீக் வந்து நம்ம இங்கே கம்ப்ளீட்டாக சுற்றுறதுக்கு வந்து நம்ம வசதி பிரகாரம் சுற்றணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டல் கார் எடுக்கணும். ஸோ அந்த ரெண்டல் காருக்கான ஷட்டில் வந்து இந்த ஸ்பாட்டில் தான் வருது. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்பயுமே வந்து இந்த மாதிரி வந்து அதர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நம்ம டூரிசம் பர்பஸ் மாதிரிலாம் வரோம்னா, இங்கே யூஎஸில் வந்து ரெண்டல் கார் எடுத்துக்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வசதி பிரகாரம் எங்கேனாலும் எந்த டைம்க்கு வேணாலும் சுற்றலாம். இந்த லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டி இப்போ நீங்க இயர் ரவுண்டில் நீங்கள் எப்போ 365 days எப்போ வந்தாலும் கூட்டத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா வேர்ல்டு லெவலில் வந்து இந்த சிட்டி வந்து அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்து பேர் போனது. ஸோ எப்போ வந்தாலும் க்ரௌடாக தான் இருக்கும். வந்து இறங்கியாச்சு. ஸோ இப்போ இதாங்க நம்ம ரெண்டல் கார் எடுக்க போகிற இடம். இங்கே வந்து நிறைய ரெண்டல் கார் கம்பெனிஸ் உங்களுக்கு இருக்கும். நாங்கள் அலாமோ அப்படின்ட்டு ஒன்று புக் பண்ணியிருக்கோம். அது ஏன் புக் பண்ணோம்னா, நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது அதே தான் பண்ணோம். ஸோ அது ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அதே பண்ணியிருக்கோம். ஆஃபீஸ்க்குள்ளார தாங்க நின்றுட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் கார் எடுக்கிற ஆஃபீஸ் தான், பட் இது பார்க்கவே வந்து ஒரு ஏர்போர்ட் லுக்கில் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஹை டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறனால இங்கே நிறைய பேர் வந்து ரெண்டல் கார்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸஸ் உங்களுக்கு நிறைய சிட்டி ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ என்ன விஷயம்னா, நமக்கு என்ன கார் கிடைக்க போகுதுன்னு தெரியல. புக் பண்ணியிருக்கோம், பட் என்ன மாடல் அப்படிங்கிறது போய் அவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். இப்போ கரண்ட்டாக ரெண்டல் காரோட ரேட்ஸ் கூட செம்ம எக்ஸ்பென்சிவாக இங்கே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே யூஎஸில் வந்து கேஸ் ப்ரைஸஸ் வந்து பயங்கரமாக கண்ணாப்பின்னான்னு எரிப்போச்சு இந்த இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறம். ஸோ அதோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ரெண்டல் கார்ஸோட ப்ரைஸஸும் வந்து செம ஹையாகிடுச்சு. கார் ரிசர்வேஷன் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கார் போய் பிக் பண்ணிக்கலாம். அவங்களே பார்த்து ஏதாவது ஒரு கார் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இந்த சைடில் இருக்க எந்த கார் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சும்மா எந்த கலர் பிடிக்குதோ வாங்க போய் எடுக்கலாம். எந்த கார் போய் எடுக்கலாம்? ஒயிட் கார், பிளாக் கார், டொயோட்டா, ஹோண்டா. என் பின்னாடி பாருங்கள், கார் ஷோரூமில் நிப்பாட்டி வச்ச மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அத்தனை பிராண்ட், அத்தனை மாடலும் இருக்குது. இது எல்லாமே ரெண்டல் கார்ஸ் தான். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து எஸ்யூவி மாடல். ஸோ இதில் தான் ஒன்று வந்து நம்ம பிக் பண்ண போகிறோம். எதுன்னு தெரியல, ஆத்விக் தான் செலக்ட் பண்ணும். அதுக்கு எந்த கார் எடுக்கலாம்? ஓகே, ப்ளூ எடுத்துக்கலாம்டா. திஸ் இஸ் நிசான்பா. ஓகே, ப்ளூ கலரா? ஆதிக்கோட ஃபேவரட் கலர் ப்ளூ. சரி, ஓகே, எடுத்துடலாம். ஃபைனலி இந்த வண்டி தான் நம்மளோட ஒரு வாரம் நெக்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம சுத்த போகிற வண்டி. ஸோ பாருங்கள், இந்த மாடல் வந்து நிசான் ரோகு, கலிஃபோர்னியா ஸ்டேட்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஆல் வீல் டிரைவு. ஸோ ரெண்டல் கார் அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சானிடைஸ் பண்ணி புத்தம் புதுசாக கொடுப்பாங்க. அதே ஆல்ரெடி உள்ளே போய் உக்காந்துட்டான். கார் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
கார் வந்து செம்மையாக வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீட் பண்ணி சென்ட்டெல்லாம் போட்டு அப்படியே சூப்பர் வாசனையாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சாவி பாருங்கள், அங்கே டேஷ்போர்ட் மேலே அந்த சைடு இருக்குது. கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க டேங்க் ஃபுல்லாக தான் எப்பயுமே கொடுப்பாங்க. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளும் ஃபுல் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சார்ஜ் வந்து பர் டேக்கு அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. ஸோ நம்ம எத்தனை நாள் வேணுமோ அத்தனை நாள் சார்ஜ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிசானில் ட்ராவல் பண்ண போகிறோம், ஹோண்டாலேருந்து. அது ப்ளூ கலர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆதிக்காக. சூப்பர்டா, நல்லாயிருக்கு கலர். சாவி இந்த அங்கே எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே போகிறோன்னா ஹோட்டல் போய் செக்இன் பண்ணும். ஆத்விக் இப்போதைக்கு வந்து சீட்லேயே போட்டு உக்காந்தாச்சு. ஸோ அவனோட கார் சீட் வந்து உள்ளே சூட் கேஸில் இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட பர்சனல் மொபைலும் காரோட சிஸ்டத்தையும் வந்து நம்ம சிங்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 1 வீக் ட்ராவல் பண்ணும்போது மேப்லேருந்து நிறைய விஷயம் ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இங்கே எல்ஏல வந்து இறங்கினோடனே ஒரு சம பெரிய டிஃப்ரென்ஸ் சொல்லி ஆகணுங்க. கண்டிப்பாக இந்த வெதர் தான், ஏன்னா சியாட்டல் வந்து ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த இயர் வந்து நல்லா குளுகுலுந்தான் இருக்கும். அது இன்னைக்கு நம்ம காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் செம்ம கூலாக இருந்துச்சு. பட் இங்கே இறங்கினதுலேருந்து வெயில் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஹீட் வந்து அவ்வளோ தெரியுது. ஈவன் மரங்கள் கூட நோட் பண்ணுங்கள் பாருங்கள், இந்த பாம் ட்ரீஸ்லாம் வந்து இங்கே எல்ஏல நிறைய பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்லேருந்து நேராக எங்கே வந்திருக்கோன்னா இங்கே வந்து ஒரு வால்மார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு சில ஆர்டர் வந்து பிக்கப்புக்கு போட்டிருக்கோம். ஸோ அதை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். பேசிக்லி என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு தேவையான அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான தண்ணி, ஜூஸு, ஸ்நாக்ஸ், ஒரு சில பேசிக் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதை தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். இது நாங்கள் சியாட்டர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து வால்மார்ட்டில் வந்து எங்கே இருந்தாலும் எங்கே வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ அதனால் வந்து வால்மார்ட் ஆப்பில் சியாட்டர்லேருந்து நேற்றுக்கு நைட்டே போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். இதாங்க பிக்கப் ஜோனு. ஸோ இங்கே வந்து நம்ம கார் பார்க் பண்ணிட்டோம்னாலே நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம காருக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்லைங்க, பட் நம்ம அடுத்தது ஒரு வாரம் தங்க போகிறனால ஸோ அதுக்கு தேவையான கம்ப்ளீட்டாக ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பல்காக வாங்கி நம்ம ரூமில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாள் போய் தண்ணிக்காகலாம் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. மற்றபடி வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு நம்ம தங்குற ஹோட்டலில் தருவாங்க. ப்ளஸ் லன்ச் டின்னர்லாம் போகிற இடத்துலையே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துச்சு. நான் சொன்ன தண்ணி கிரேட்டு, அதுக்கப்புறம் இது வந்து கேட்ரேட் ஜூஸு, இது வந்து ஆத்விக் வந்து சாக்கோ மில்க், அப்புறம் சிப்ஸு, இது வந்து 18 பேக்ஸ் வெரைட்டி சிப்ஸு, வேறு என்ன என்னெல்லாம் வந்திருக்கு, நிறைய விஷயம் வந்திருக்கு. எல்லாமே வந்து இப்போ ஆர்டர் போட்டது தான். அதுக்கப்புறம் இது ஒரு குக்கி பாக்ஸு. ஸோ பேசிக்காக என்னென்னா இப்போ நம்ம அடுத்த ரூமுக்கு போனால் ஒரு வாரத்துக்கு வந்து தண்ணி. ஸோ அது எல்லாமே இப்போயே வாங்கியாச்சு, அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த ஒரு வாரம் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹோட்டல் போய் செக்இன் பண்ணணும். ஹோட்டலுக்கு தாங்க போயிட்டே இருக்கோம். இப்போ நம்ம தங்குற ஹோட்டல் வந்து எல்ஏ ஏர்போர்ட்லேருந்து 1 hour டிஸ்டன்ஸில் இருக்குது. பட் நம்ம டெய்லி போய் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ண போகிற இடமான டிஸ்னி லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 10 நிமிஷம் தூரம் தான். ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் இந்த ஹோட்டலே சூஸ் பண்ணோம். ஃபைனலி நம்ம தங்குற டெஸ்டினேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த ஹோட்டலில் தான் நம்ம அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம இங்கே எல்ஏல தங்கி எல்லாமே சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹோட்டல் பேர் பார்த்திங்கன்னா ஐரிஸ் ஹோட்டல். செம்ம வெக்கேஷன் மோட் எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ சியாட்டல்லேருந்து இங்கே எல்லே வந்தது செம்ம டயர்டாக இருக்குது. நாங்கள் போய் எல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணோம். நான் உங்களுக்கு பொறுமையாக ஹோட்டல் மற்றது எல்லாமே இங்கே அடுத்தடுத்தது வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். ஓகே, ஓகே சார், டாடா, பை, சீ யூ.